தமிழகத்தில் ரேஷன் கார்டுக்கு பதிலாக ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன்படி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஆதார் கார்டு விவரங்கள் பதிவு செய்யாதவர்களின் ரேஷன் கார்டு முடக்கி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் முடக்கி வைக்கப்பட்ட ரேஷன் கார்டுகளை புதுப்பித்துக் கொள்ள உணவுத்துறை வாய்ப்பு வழங்கியுள்ளது. தமிழகத்தில் 1,90,00,000 ரேஷன் கார்டுகள் உள்ளன. நேற்று வரை அதில் 1,31,00,000 கார்டுதாரர்கள் மட்டும் அனைவரின் ஆதார் விவரங்களையும் பதிவு செய்துள்ளனர். 56,00,000 பேர் பாதி பேரின் ஆதார் விவரங்களை மட்டும் பதிவு செய்துள்ளனர். மீதமுள்ள 2,50,000 பேர் எந்த ஒரு ஆதார் விவரங்களையும் பதிவு செய்யாததால் அவற்றை உணவுத்துறை அதிகாரிகள் முடக்கி வைத்தனர். இதனால் அவர்கள் ரேஷன் பொருட்களை வாங்க முடியாமல் தவித்து வந்தனர். இதைத் தொடர்ந்து முடக்கிய கார்டுகளை புதுப்பித்துக் கொள்ள உணவுத்துறை அதிகாரிகள் கடைசியாக ஒரு வாய்ப்பு வழங்கியுள்ளனர். இது குறித்து உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், ஆதார் கார்டின் எந்த விவரமும் பதியாத ரேஷன் கார்டுதாரர் பொது விநியோக திட்ட இணையதளம் அல்லது மொபைல் ஆப் பகுதிக்கு செல்ல வேண்டும். அதில் ஸ்மார்ட் கார்டு விண்ணப்பம் என்ற பகுதியை கிளிக் செய்தால் புதிய கார்டு விண்ணப்பம், பழைய ரேஷன் கார்டு பதிவு என அனைத்து விவரங்களும் இருக்கும். அதில் பழைய கார்டு பதிவுக்கு சென்று தங்களின் பழைய ரேஷன் கார்டு விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். அதேபோல் ரேஷன் கார்டின் நகல், குடும்ப தலைவரின் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அனைவருக்கும் ஸ்மார்ட் கார்டு வழங்கிய பின் இறுதியாக முடக்கப்பட்ட கார்டுதாரர்களுக்கும் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.